அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது என்ன சொல்ல போகிறோன்னு சிஸ்டரு கூட தெரியாது இவங்க கூட நின்று சாட்சி சொல்கிறதுக்கு பல காரணம் இருக்குது இப்போ கூட ஒரு சிஸ்டர் தேடிக்கிட்டு இருந்தேன் அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள சாட்சி சொல்ல சொல்லி நானும் சிஸ்டர் அவங்க கூட நேர் சேர்ந்து நின்று சாட்சி சொல்லலான்னு பார்த்தேன் இருக்காங்கன்னு நான் தெரியல நான் பெயர் பிறக்க சொல்கிறேன் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு முக்கியமான சாட்சிங்க நம்ம அடிக்கடி ஜபிச்சுருக்குறோம் ஒரே உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை கற்றுக் கொடுக்கும்படி நம்ம ஜெபிச்சிருக்கிறோம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் மறந்து போயிட்டீங்க ஆமாம் அதிகாலை ஜபத்திலலாம் நம்ம ஜபிக்கிறோம் அப்படி எல்லாரும் ஜெபிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே பயிரில் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு நீலாவதி தான் வந்தாங்க இப்போ சபையில் மூன்று நீலாவதி இருக்காங்க இன்னும் நிறைய நீலாவதி சிஸ்டர்ஸுக்கும் வரப்போகிறாங்க ஒரு பிரியாக தான் இருந்தாங்க சபையில் மூன்று இருக்காங்க அப்படின்னு இன்னும் நிறைய வருவாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் லட்சுமி அவங்கிற பேரில் எத்தனை பேர் இருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் அப்போ என் என்னங்க ஏசப்பா எல்லா பல பேரில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க என் பேரில் ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்னு கேட்டேன் ஜெபம் பண்ணலை கேட்டேன்னு சொல்ல கூட யோசித்தேன் அவ்வளோதான் நம்ம பேரில் ஒரு ஆள் கூட இல்லையேன்னு சொல்லி அப்படி யோசித்த பாருங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதரை ஆட்டோவில் இருந்து பிடிச்சி கொண்டு வராங்க நடக்க முடியாமல் அப்படின்னா பிரத அவன் நடக்க அடி எடுத்து வைக்க முடியாது கொண்டு வராங்க ஆறாரை முடிந்ததும் ஜெவம் பண்ண கூப்பிட்டாங்க இவங்களுக்கு ஜெவம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் முதல்ல என்ன கேட்டேன்னா உங்களுக்கு என்ன ஒரு புத்தகரோன்னாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பொன்னூர் பாண்டருக்கு பக்கத்தில் இருக்குன்னாங்க உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டோம் ராமேஷ் தூக்கி தூக்கி அறிவிப்பிட்டுச்சு என் பேரில் உள்ள ஒரு நபர் கூட இல்லையேன்னு யோசித்த பாருங்கள் அப்போ தான் அனுப்பியிருக்கார் கத்தர் அவங்க உடம்புல என்ன பிரச்சனை என்ன செஞ்சது அதெல்லாம் நான் அன்றைக்கி எதுவுமே கேட்கல செபம் மட்டும் பண்ணி அனுப்பி விட்டாச்சு கண்டிப்பாக இந்த சகோதரருக்கு கத்தர் பூரண சுகத்தை கொடுப்பார் ஏன்னா என் பேர் உள்ள ஒரு நபர் கூட இல்லையே என்று நம்ம கேட்டு அந்த நேரம்தான் தான் ஆண்டு அனுப்பியிருக்காரு சாகிறதுக்காக அனுப்பலை கத்தர் வாடுறதுக்காக அனுப்பியிருக்காரு எனக்கு அன்னைக்கே தெரியும் ஒரு மாதத்துக்கு பிறகு இவங்க தங்கச்சி சிஸ்டர் அனிதா கிடாதல மேட்டில் இருக்காங்க அவங்க வீட்டுக்காரங்க பேர் பிரதர் முத்து அந்த முத்து பிரதர் இப்போ வெளியூரில் தான் இருக்காங்க வெளியூர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க அவங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க சபைக்கு அவங்க போன பிறகு அடுத்த முத்து பிரதர் கற்றுக்கு கொண்டு வந்திருக்காரு அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் எங்களுடைய தங்கச்சி அனிதா சிஸ்டர் வந்தாங்க ஐயா எனக்கு ஜோம் பண்ணுங்க ஐயா நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் ரமேஷ் பிரதி தங்கச்சி தானே ஆமாங்க ஐயா உங்களுக்கு எப்படி சர்ச்சுக்கு வரணும் உங்கள் சர்ச்சுக்கு அப்போ தான் அந்த வாரம் தான் வந்தாங்க இடையில் எங்கள் வீட்டில் வந்து ஜோமனை பண்ண வந்தாங்க உங்களுக்கு சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டபோது அப்போ தான் சொன்னாங்க என்னுடைய அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிறப்ப நான் தான் ஹாஸ்பிட்டலில் கூட இருந்தேங்க ஐயா இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது உங்கள் அண்ணனை காப்பாற்றவே முடியாது ஒரு மாதம் அவர் உயிரோடு இருப்பதே பெரிய விஷயம் அவர் மனசு நோகாமல் பார்த்துக்குங்க அவர் என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு கேட்குறாரோ ஒன்றும் குறைவு இல்லாமல் செஞ்சு கொடுங்க ஏன்னா ஒரு மாதம் ஒரு உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் இதுக்கு மேலே வைத்தியமே கிடையாது டாக்டர் சொல்லிட்டாங்க ஐயா ஆனால் ஒரு மாதம் தாண்டிடுச்சு எங்கள் அண்ணன் நல்லா இருக்காங்க அதுக்கு பிறகு தான் அந்த இயேசுவை நாமும் தேடணும் நீங்கள் எதுக்காக தேடுறீங்க எனக்கு குழந்தை இல்லைங்க ஐயா சபைக்கு வந்தாங்க கத்துற குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா எப்படி செய்கிற பாருங்க என் பேரில் ஆளே இல்லைன்னு கேட்டப்ப என் பேரில் ஒரு ஆள் வந்து அனுப்பி இவங்களுக்கு செய்த அற்புதத்தை பார்த்து அந்த ஆத்மாவை கத்தரை அனுப்பி அப்போ அவங்க கணவர் வந்து அப்போ வெளியூரில் சென்னையில் வேலை பார்ப்பாங்க வந்துக்கிட்டு போய்கிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க சர்ச்சுக்கு வர முடியாது கத்தர் ஒரு குழந்தை பைக்கியத்தை கொடுத்து வரைஞ்ச பிரதரும் இவங்க மைத்ரினு சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பாருங்கள் அவங்க சொந்த பந்தத்தெல்லாம் சொல்லி எல்லாம் பந்தநூறு தாண்டி உள்ள ஏரியா பந்தல் டு காலிக்கு போகிற வழியில் உள்ள ஊர் அவங்க சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்க அங்கே அவங்க வ வர ஆரம்பிச்சிட்டாங்க சபைக்கு அப்புறம் அக்கமாக அங்கே அங்கே இருக்கிற சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இதான் ஊழியம் இதான் சபை இதான் ரட்சிப்பு அல் என்னுடைய மனபாரத்தை அறிந்து கத்திரி கொடுத்த பதில் என்பதற்காக நான் அதை சொல்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அலை